விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியை அடுத்த அழகிய நல்லூர் வரலொட்டி பகுதிகளில் கோடை மழை காரணமாக சீசன் முடிந்த பிறகும் பன்னீர் நாவல் பழங்கள் நல்ல விளைச்சல் கொடுப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வாட்டர் ஆப்பிள் எனப்படும் இந்த பன்னீர் நாவல் பழங்கள் துவர்ப்பு சுவையுடன் சர்க்கரை நோயாளிகள் விரும்பி உண்ணும் பழமாக உள்ளது. ஒரு மரத்திற்கு நாளொன்றுக்கு 20 கிலோ வரை காய்ப்பதாகவும் 1 கிலோ தற்போது 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பனையாகுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். என் பெயர் ராமநாதன். நான் வரலொட்டி காரியாவட்டி தாலுகா விருதுநகர் மாவட்டம். நான் இதுக்கு போல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். விவசாயம்னா என்ன பண்ணுறா, அப்புறம் காய்கறி கடலை இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதில் ஒரு இது இல்லை. அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் கழித்து, ஒரு 4-5 வருஷம் கழித்து வாட்டர் ஆப்பிள்னு சொன்னாங்க. அதை பண்ணுவோம்னு அதை பண்ணினேன். அதை வாட்டர் ஆப்பிள் பரவாயில்ல. ஒரு 2 வருஷமாக எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியலை. இது போகுதோ என்னமோன்ட்டு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 300 கண்டு நான் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வருஷம் போல் போடும்போது இது என்னான்னு கேட்டாங்க எல்லாரும். வாட்டர் ஆப்பிள்டா இது எப்படின்னு இப்போ போக போக ஒரு மருத்துவ குணம் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லும் போது அது இப்போ நல்லா மருத்துவ குணம்னு சொல்கிறாங்க. நல்ல விலை போகுது, பரவலாம் போகுது, நல்ல மகசூல் வருது எனக்கு. எத்தனை கண்டு வச்சுருக்கீங்க? 1 ஏக்கருக்கு 300 கண்டு வச்சுருக்கேன். பராமரிப்பு எப்படி? பராமரிப்பு வந்து இயற்கையாக தான் பண்ணுறேன். என்ன மாதிரி உரங்கள்? உரம் குப்பை தான் வைப்பேன். மருந்து எதுவும் அடிக்கவே மாட்டேன். இயற்கையாக தான் நான் ஃபுல்லாகவே பண்ணுறேன். கொய்யா அத்தி எல்லாமே நான் இயற்கையாக தான் பண்ணுறேன். மருந்து அடிக்கிறீங்களா? மருந்து அடிக்க முடியாது, அடிக்கவும் முடியாது. அதுக்குள்ளே போய் அடிக்க முடியாது. இது வரைக்கும் அடித்தது இல்லை. நான் மருந்தே இயற்கையாகத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல மாதிரி. அது இது போக வேறு என்னென்ன பண்ணுறீங்க? இது போக அத்தி வச்சுருக்கேன், கொடிக்காய் வச்சுருக்கேன். கொடிக்காய் அத்தி கொய்யா சாத்துக்குடி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் கரிசலும் செவலும் சேர்ந்தது இந்த நிலம். நான் ட்ரையல் பண்ணி தான் பார்த்தேன். அப்பமுண்டு ட்ரையல் பண்ணி பார்த்தேன். இது போகுதோ என்னமோண்டு ஒரு இதில் வச்சேன். நல்லா போகுது, நல்லா மகசூலும் இருக்குது. 1 கிலோ உங்கள்கிட்ட இருந்து என்ன ரேட்டுக்கு எடுக்கு? என்கிட்ட 70-80 வரைக்கும் எடுக்கிறாங்க. 70-80 வரைக்கும் எடுக்கிறாங்க. இது வரைக்கும் போகிறது எவ்வளோ கொண்டு போவீங்க? நான் என்னால் ஒரு வண்டியில் கொண்டு போகிறது 100 கிலோ 120 கிலோ கொண்டு போவேன். டெய்லி பறக்கிடுவேன். டெய்லி கண்டிப்பாக பறக்கணும். இது வந்து நான் ஒரு நல்லப்பான ஒரு 20 நாள் தான். 20 நாளில் நம்ம பறித்து பூராத்தையும் கொண்டு போகணும். மாறி மாறி இருக்கோம். அதுக்கடுத்து ஒரு 2 மாதம் கேப் உழுகுது. அதுக்கடுத்து பூ எடுக்குது. அதுக்கடுத்து வரதுங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை காப்பு? அதாவது இதுதான் எனக்கு போன வருஷம் காய்ச்சிச்சு. இல்லைங்களா, போன வருஷம்னா கம்மியாக காய்ச்சிச்சு. போன வருஷம் 2 டீப் வந்துச்சு வருஷத்தில். இந்த டீப்பு பார்க்கும்போது இது 2வது பிடிப்பு இருக்குது இப்பையே. இனி அதுக்கடுத்து அரும்பு எடுத்துக்கிட்டு இருக்கு. மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. மாதிரி இருக்கு. 3 மாதத்துக்கு இருக்கா வந்துருமா? அன்டைமாக இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. இது வரைக்கும் என்னான்னு என்ன என்னால் இது எப்படி மழை சீசனாக இது வெயில் டைம் வருமானு தெரியலை. ஆனால் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது எந்த பகுதியிலேருந்து இந்த கண்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிச்சு? யார் வாங்க சொன்னது? எனக்கு வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தரும் இந்த மாதிரி கொய்யா அதுக்காக வச்சுக்கிட்டுருக்கும் போது பேசணும், இந்த மாதிரி வாட்டர் ஆப்பிள்னு சொன்னாங்க. சரியா, நம்ம கொஞ்சம் வச்சு பார்ப்போமேன்னு வச்சு பார்த்தோம். வச்சு பார்த்த பிறகு தான் இதோடைய இது தெரியும்.